மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நீலையாளே புகழ் கூறிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன அன்பான மகளை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார் அன்பான மகளை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார் பண்பான ஆட்டினை வழிந்த ஆபேரும் இங்கே தெரிகின்றார் ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து அன்பாந்தவர்களே, இயேசுடைய திருப்பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றுக்கு பிறகு அவர் இங்கும் அங்குமாக தம் சீரடுக்கு தோன்றி அவளை திடப்படுத்தினார், அவளை உறுதிப்படுத்தினார். அவளை எதற்காக தேர்ந்து கொண்டார்களோ அதற்காக அவளை இன்னும் வலுப்படுத்தி நீங்களே உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனை அவர்கள் மேற்கொண்டார்கள். இவற்றை எல்லாம் செய்துவிட்டு அவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்ற பெருவிழாவை நேற்றுக்கு நாம் கொண்டாடினோம். அதன் பயனாக எருசலேமும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, அவர்தான் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா என்ற உண்மை செய்தி மக்களுக்கு முழுமையாக தயக்கமின்றி எடுத்துரைக்கப்பட்டது. மக்கள் அவர்களின் நம்பிக்கை கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளிலும் அவரை பற்றிய செய்தி எடுத்துச் செல்லப்பட்டது. குறிப்பாக பிற இனத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்ட புனித பவுல் வழியாக எண்ணற்ற பகுதிகளுக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. அவர் மூன்று திருப்பயணங்களை மேற்கொண்டார், தூது பயணங்களை. அந்த ரெண்டாவது திருப்பயணத்திலே எபேஸ் நகருக்கு சென்று அந்த மக்கள் மத்தியிலே கிறிஸ்துவை அறிவிக்கின்றார். இன்றைக்கு இருப்பது போன்று வாய்ப்புகள் வசதிகள் பயணிப்பதற்கு கிடையாது. நூறும் அதற்கு மேற்பட்ட கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய கார்களோ அதற்கு மேற்பட்ட வேகத்தில் பயணிக்கக்கூடிய தொடர் வண்டிகளோ அல்ல சில மணித்துளைகளிலே பல ஆயிரம் மணிகளை கடக்கக்கூடிய வான ஊர்திகளோ அன்றைக்கு இல்லை. மாறாக எப்பொழுது கப்பல் புறப்படும் அப்பொழுது தயாராக இருந்து புறப்பட வேண்டும், அல்லது தரை வழியாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற தயாரிப்புகளும் செய்ய வேண்டும். இவ்வாறு இருக்கும் நிலையிலே அவர் கலிலேயா பகுதியெல்லாம் விட்டு அந்தியோக்கியா சிரியா நாட்டு பகுதியெல்லாம் விட்டு பிற
பிசிதியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அந்த வகையாக விட்டு இன்னும் வடமேற்கில் அவர் பயணித்து எபேஸ் என்ற நகருக்கு வருகின்றார். அங்கே வரும்பொழுது ஏற்கனவே அப்போல்லோ அவர்கள் மத்தியில் இருந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் வினவுகின்றார், நீங்கள் எத்தகைய திருமுழுக்கை பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம், அதாவது நாங்கள் நீரினால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். அது முழுமையை காட்டக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக மேலான ஒன்று இருக்கிறது. ஆவியினால் நீங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும், நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது தம்முடைய கைகளை வைக்க ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வர அவர்கள் முழுமை பெறுகின்றார்கள். நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். நம்முடைய திருமுழுக்கின் பொழுதும் நாம் நீரினாலும் ஆவியினாலும் கழுவ பெற்று இறைவனுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு உறவு முறையை, நெருக்கமான உறவு முறையை நாளும் வாழ்வதற்காகத்தான் இது ஒரு வெளி அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் நாளும் நினைந்து அதற்கு ஏற்ப ஆவியானவன் நம் வழியாக செயலாற்றுகின்றான், நம் வழியாக செயல்பட வேண்டும் என்று நாம் முனைப்பாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நமக்காக ஆவியானவர் நம்முடைய கொடைகளை கொடுத்திருக்கின்றார். கொடைகள் என்பது காசு கொடுத்து பெறுவது அல்ல, மாறாக அவர்களாக மனமுவந்து நமக்கு விரும்பி கொடுக்கக்கூடிய ஒன்று. அவ்வாறு இருக்க தந்தையாம் இறைவன் ஆவியானவரை நமக்கு அருளி நமக்கு அவருடைய அந்த கொடைகள் ஏழினை வழங்கியிருக்கின்றார். அதனுடைய பயன்களான கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளைவிக்க வேண்டும், அதை பெருக்க வேண்டும். எனவே இதனாலே நாம் ஆவியுடைய பிள்ளைகளாக இருக்கிற தருணத்தில் அந்த ஆவியானுடைய கொடைகளை பெற்றவர்கள் ஆவியுடைய கனிகளான அனைத்தையும் வாழ்க்கையில் பிறருக்கு வாரி வழங்கிட இந்த திருப்பலிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இதுக்கு தடையாக உள்ள நம்முடைய குற்றம் குறைகளை நினைவு பார்த்து மனவருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது இறைவன் தனக்கு உடல் நலனை கொடுத்ததற்காக, நோயிலிருந்து நலம் பெற அருள் புரிந்தமைக்காக ஏட்ரியன் வாசு நன்றி எரிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரை தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதித்து அவருடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் மன்றாடுவோம். அனிதா ஜோன்ஸ் புற்றுநோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். இறைவன் அவரை தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலம் அளிக்க வேண்டும் என்றும், அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சைகள் பலனளிக்க வேண்டும் என்றும் இறைவனுடைய அருளை அவருக்காக நாம் மன்றாடுவோம். இறந்த சாரால் சி ஆரோக்கியசாமி, ஏ பர்னிஸ், ஜே லில்லி ஆரோக்கிய மேரி இறந்த 16வது நாளை இன்று நினைவு கூறுகின்றார்கள். இறந்த 3வது நாளை நினைவு கூறுகின்ற மெர்லின் கோம்ஸ், இறந்த டொமினிக் சாவியோ, தூய் பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் இவருடைய ஆன்மை இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். இறைவன் இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது பேரின்ப ஒளியை அருளி அவர்கள் என்றும் அவரோடு வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே அவர்களுக்காகவும் உருக்கமாய் மன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகியவர்களிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வேலை இறைவன் நம் மீதி ரக வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய் ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருளம் வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக.
உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி சகிக்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அப்பல்லோ கொருந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குரிய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவார். புகை அடித்துச் செல்லப்படுவது போல அடித்துச் செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழுவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டவரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு பொய் பெற்று எழுந்தவர்களானால் மேலழகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 7:16 இறை வார்த்தைகள் 29-33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தேவிட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன்.
உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடந்த 14ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி என்ற ஊரில் நடந்த நிகழ்வு. 65 வயதுள்ள அந்த பாட்டி, அந்த பாட்டிக்கு 2 மகன்கள் 1 மகள். மகளுடைய வீடு அந்த கிராமத்தில் இருந்ததால் அங்கேயே அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். ஒரு சில நாட்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அருகாமையில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொரோனா பரிசோதனை செய்கிறார்கள். பரிசோதனைக்கு பின் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. அந்த பாட்டி தன்னுடைய மகள் வீட்டிற்கு வருகிறார். ஆனால் அந்த மகளும் மருமகனும் அந்த பாட்டியை தங்கள் வீட்டிற்குள் அழைத்து கொள்ள தயங்குகிறார்கள். கடைசியாக அந்த தாய் அந்த வீட்டின் நுழைவு வாயில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏதாவது உணவு அளிப்பதற்காகவாவது தன்னுடைய மகள் வருவார் என்ற ஏக்கத்தோடு அந்த நுழைவு வாயிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். நேரம் செல்கிறது. தன்னுடைய மகளோ மருமகனோ உணவும் கொடுக்கவில்லை, அந்த பாட்டியை உள்ளே அழைக்கவும் இல்லை. ஊர் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பயந்து கொண்டு அந்த பாட்டியின் அருகாமையில் வருவதற்கு கூட தயங்குகிறார்கள். மாலை நேரம் ஆக ஆக இந்த செய்தி காவல் நிலையத்திற்கு செல்கிறது. காவலர்கள் வந்து அந்த பாட்டியின் நிலைமையை அறிந்து மகளிடமும் மருமகனிடமும் பேசுகிறார்கள். இந்த இரவு மட்டும் இந்த பாட்டி உங்கள் வீட்டில் தங்கட்டும், காலை நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து இந்த பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம் என்று காவலர்கள் அந்த மகளிடம் மருமகனிடம் பேசுகிறார்கள். அவர்கள் அதற்கு இணங்குவதாக தெரியவில்லை. கடைசியில் அவர்கள் அந்த தாயை அவர்கள் வீட்டில் அனுமதிக்கவில்லை. இன்றைய பதிலுரை பாடலில் நாம் வாசித்தது போன்று தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார் என்பதை போன்று அருகாமையில் இருந்த இன்னொரு வீட்டார் எங்களுடைய காம்பவுண்டில் வந்து தங்கட்டும், மறுநாள் நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறீர்கள் என்று அந்த அருகாமையில் இருந்த வீட்டார் அவர்களிடம் சொல்கிறார்கள். காவலர்களும் அதே போன்று அந்த பாட்டியை அந்த காம்பவுண்டில் விட்டுவிட்டு மறுநாள் ஆம்புலன்ஸ் வந்து அந்த பாட்டியை எடுத்துக்கொண்டு சென்றதாக செய்தியை வாசித்தேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மூன்று வருடம் இயேசுவோடு பின்னி பிணைந்து உறவு கொண்டாடி அவரோடு வாழ்ந்த சீடர்கள் தங்களுக்கு ஆபத்து என்று உடனே அவரை விட்டு ஓடுகிறார்கள். அவரை இயேசுவை தனியே விட்டு விடுகிறார்கள். தனக்கு நோய் வந்துவிடும், தன் குடும்பத்திற்கு நோய் வந்துவிடும் என்று எண்ணி பெற்ற தாயையே தன் மகள் தன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்க முடியாத சூழ்நிலையை இப்பொழுது நாம் கண்டோம். இந்த சூழ்நிலை, இந்த கொரோனா தொற்று சூழ்நிலை நாம் ஒவ்வொருவரையும் தனிமையில் இருப்பதற்கும் தனியே இருப்பதற்கும் வழிவகை செய்கிறது. இந்த தருணத்தில் அன்னை தெரேசா சொல்கிறார், இந்த உலகில் உள்ள கொடிய நோய்களுள் தனிமையாய் இருப்பதுதான்
அல்லது தனிமைப்படுத்துதல் தான் கொடிய நோய் என்று சொல்கிறார். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தனிமையாயிருக்கும் அனுபவங்கள் பல உண்டு. என்னை யாரும் கவனிப்பதில்லை, என்னோடு யாரும் பேசுவதில்லை, என்னோடு சொந்தம் கொண்டாட உறவுகள் இல்லை என்றெல்லாம் சொல்லி தனிமையில் நாம் வாழுவோம். அப்படி வாழும்போது நாம் எவ்வாறு அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது? அதற்கு விடையும் இயேசுவே கூறுகிறார். நீங்கள் அனைவரும் என்னை தனியே விட்டுவிட்டு ஓடிப்போவீர்கள், ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவுக்கு தந்தை மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. அவர் தந்தையின் இருப்பை ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார். எப்பொழுதும் தந்தை என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். அதனால்தான் இன்றைய நற்செய்தியின் கடைசி பகுதியில் நாம் வாசிப்போம், அனைத்து துன்பங்களையும் தானாக ஏற்று உலகினின்று வெற்றி கொண்டு விட்டேன் என்று இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். இயேசு வெற்றி கொள்வதற்கு, இந்த உலகை வெற்றி கொள்வதற்கு காரணம் அவர் தந்தையின் இருப்பை தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அவர் உணர்ந்திருந்ததால் தான். ஆகவே நாமும் நம்முடைய துன்பங்கள் வரும்போது, தனிமையில் இருக்கும்போது கடவுள் நம்மோடு இருக்கிறார், நான் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவன் என்ற ஒவ்வொரு வார்த்தைகள் நம் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு கடவுள் எப்பொழுதும் என்னை விட்டு விலகுவதில்லை என்ற எண்ணத்தோடு வாழும்போது, நம்பிக்கையோடு கடவுளின் இருப்பில் நம்பிக்கையில் இருக்கும்போது நாம் எப்பொழுதும் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கையை சுமூகமாக நடத்தி செல்ல வழிவகை செய்யும். நாம் நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் போதுமா என்றால் இல்லை. நாம் நம்பிக்கையில் வாழும்போது மற்றவர்கள் நம்முடைய நம்பிக்கை வாழ்வை பார்த்து அவர்களும் வளர வேண்டும், வாழ வேண்டும். நம்பிக்கையின் தூதுவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கருத்துக்காக குறிப்பாக தந்தை கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் தனிமையா இல்லை என்ற நம்பிக்கையில் வாழவும், நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் தூதுவர்களாக மாறவும் வரம் வேண்டி தொடரும் திருப்பலியில் ஜெபிப்போம். யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயே சிடுவாய், தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயே சிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி, வாடிலும் பறியோ பல இறைவா, வழங்கிட கனியோ உணவோ இன்றி, வாடிலும் பறியோர் பல இறைவா, வேறும் இழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறும் இறைவா, பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயே சிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இயபலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இம்மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சயனமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர்
பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதுதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாயின் நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக என்று மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பங்க அனைத்துறையின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதல் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு குறைந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சேர்த்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருவதும் உமது இழப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஏட்ரியன் வாசு அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவருடைய தொடர்ந்து கடன் பிரித்து வழிநடத்தியும் அனிதா ஜோன்ஸ் என்பவருக்காக சிறப்பாக செபிக்கின்றோம். அவருடைய நோயிலிருந்து அவர் நலம் பெற வேண்டும் என்று மன்றாடுகின்ற அவருடைய மன்றாட்டை கேட்டு அவருக்கு நலமளித்து அவர் நல்வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டுமாய் உமை மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து மனம் அழைத்துக் கொண்ட சாரால் ஆரோக்கிய சாமி, பர்னஸ், லில்லி ஆரோக்கிய மேரி, மெர்லின் கோம்ஸ், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், டாமினிக் சாவியோ என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகளோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடியாக இவரோடு இவரோ எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோமாற்றியதே. இறை மகனையே சுபோதித்தவாறு இவ்வளவு இறை அரசு நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமுலம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்கின்றோமே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு முழந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உத்திரவின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மர் விருது கழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்து கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும்.
வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜபம், நற்கருணை ஆண்டவருக்கு ஜபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துவையதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயி, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜபம். கன்னி தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திரளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறையே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவரின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும் நற்கருணையில் விற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரலும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான் உங்களை திக்கத்தோட விடமாட்டேன் என்கிறார் ஆண்டவர். உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மானவர்களோடும் இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.